மனிதன் பேசுற தகுதி உள்ள மனிதன் பேசுற ஏதாவது கருத்து விமர்சனம் கோரிக்கை சொல்லுங்க நான் பதில் சொல்றேன் வெறி பிடிச்ச நாய் கொலைக்கிறதுக்கெல்லாம் நீங்க வந்து என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் வந்து ஏங்க நான் நாட்டோடைய அமைச்சர் எதுக்கு பதில் சொல்றது எதுக்கு பதில் சொல்றது இல்லைன்னு எனக்கே தெரிய வரலன்னா அப்ப நான் எப்படிங்க நான் பணியாற்றுவேன் தயவுசெய்து இந்த மாதிரி நாய் கொலைக்கிறதுக்கு நான் பதில் சொல்றேன் அமெரிக்க மனைவி வச்சிருக்கிறதுனால் இவர் இங்கே குடிமகன் இல்லை இதை விட ஒரு அறிவில்லாத ஒரு என்ன சொல்றது சிந்தனை இல்லாத ஒரு கேள்வி இருக்க முடியாது இதை பலர் கேட்குறாங்க தயவு செய்து மக்கள் பலருக்கு எது கேட்கணுமோ எது வேணாலும் கேளுங்க நாங்கள் பதில் சொல்கிறோம் வெளிப்படை தன்மையாக செயல்படணும்னு எங்கள் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு பின்பற்றுறோம் ஆனால் மினிமம் ஒரு ஒரு ரெண்டாம் கிளாஸ் பையன் இல்லை ஒரு எல்கேஜி பொண்ணு இருக்கிற அறிவு இருந்து அதை தாண்டி கேட்குற கேள்வியை மட்டும் தயவு செய்து கேளுங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு அஜெண்டா வச்சுக்கிட்டு கிறுக்குத்தனமான கேள்விகளை தயவு செய்து கேட்கலாம் இறைவனில் எல்லாம் நல்லா சிறப்பாக 5 வருஷம் நாங்கள் செயல்பட போகிறோம் நான் ஒரு அடிப்படை கருத்து சொல்கிறேன் தயவுசெய்து இதை நல்ல எண்ணத்தோடு எடுத்துக்கிறேன் அதாவது யாருக்கு எந்த அளவு எந்த கருத்து எந்த நேரத்தில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்க எடுத்து விளம்பரம் பண்ணும் இல்லை வெளிப்படுத்தணுன்றது ஒரு அடிப்படை ஒரு ஸ்டாண்டர்ட் வேணும் லிமிட் வேணும் எல்லை வேணும் என்ன தயவுசெய்து நீங்கள் மனிதன் பேசுகிற தகுதி உள்ள மனிதன் பேசுகிற ஏதாவது கருத்து விமர்சனம் கோரிக்கை சொல்லுங்கள் நான் பதில் சொல்கிறேன் வெறி பிடிச்ச நாய் கொலைக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் வந்து ஏங்க நான் நாட்டோடைய அமைச்சர் எதுக்கு பதில் சொல்கிறது எதுக்கு பதில் சொல்கிறது இல்லைன்னு எனக்கே தெரிய வரலன்னா அப்போ நான் எப்படிங்க நான் பணியாற்றுவேன் தயவுசெய்து இந்த மாதிரி நாய் கொலைக்கிறதுக்கு நான் பதில் சொல்கிறேன் ஒரே ஒரு பாடம் உங்களுக்கு தயவுசெய்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நிறைய படித்தவன் நிறைய மாணவர்களுக்கு பாடம் எடுத்தவன் ஒரு 4 நாளைக்கு முன்னால ஒரு வதந்தி பரப்புறேன் ஆக்சுவலாக ஒரு 10-12 நாளைக்கு முன்னால ஆரம்பிச்சு 4 நாளைக்கு முன்னால் அதாவது நான் வந்து இந்திய குடிமகன் இல்லை அதற்கு சொல்றாங்க நீ பாஸ்போர்ட் எடுத்து காமி நான் சொல்றேன் என்ன கொஞ்சம் சிந்திக்கணும் எங்கள் அப்பா 25 வருஷம் அரசியல் இருந்தார் தேர்தலில் எனக்கும் 21 வயசு ஆன பிறகு ஒவ்வொரு தேர்தலையும் நான் வந்து எங்கள் அப்பாவோட கூட போய் வாக்களித்தவன் அப்போ இவங்க கட்டல 2016 நான் எம்எல்ஏயாக வேட்பாளர் ஆனேன் அப்போ இவங்களுக்கு எட்டலை 2021 திருப்பி வேட்பாளர் ஆனேன் அப்போ இவங்களுக்கு எட்டலை 2021 நான் சட்டமன்ற உறுப்பினராக தெளிவாக 34,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன் அப்போ இவங்களுக்கு எட்டலை எங்கள் தலைவர் எனக்கு பெரிய ஒரு மகத்தான ஒரு பொறுப்பை கொடுத்து என்னை அமைச்சர் ஆக்கினார் அப்போ இவங்களுக்கு எட்டலை எல்லாம் முடிஞ்சு 20 வருஷம் கழித்து திடீர்னு எவனோ விஞ்ஞானிக்கு அறிவாளிக்கு அறிவு ஜீவிக்கு வேறு என்ன சொல்கிறது எனக்கு பேர் தோணுது ஆஹா இவர் வெளிநாட்டுக்காரையை மனைவியை வைத்திருக்கிறார் அப்போனா இவர் குடிமகன் இல்லை நான் கேட்குற கேள்வி நாட்டுடைய வெளித்துறை அமைச்சர் வெளிநாட்டு தொடர்புத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அவருடைய மனைவி ஜப்பான் நாட்டு குடிமகள் அப்போனா அவர் இந்தியன் குடிமகள் இல்லையா என்னங்க இவங்க அறிவில்லாத ஏதாவது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஓசிஐ கார்டு வச்சுட்டு பாஸ்போர்ட் இல்லாதவருக்கு வாக்களிக்கிறதுக்கு கூட உரிமை கிடையாது இந்த விஞ்ஞானிகள் 25 வருஷமாக இதை சிந்திக்காமல் அமைச்சராகி திருடு பண்ணுறவன் திருடு பண்ணக்கூடாது அரசாங்க ஆதாரம் இருக்குது இது தவறு பண்ணதுன்னு எடுத்து சொன்னால் அதுக்கு பதில் சொல்கிறாங்க இவர் அமெரிக்க மனைவி வச்சிருக்கிறதுனால் இவர் இங்கே குடிமகன் இல்லை இதை விட ஒரு அறிவில்லாத ஒரு என்ன சொல்கிறது சிந்தனை இல்லாத ஒரு கேள்வி இருக்க முடியாது இதை பலர் கேட்குறாங்க தயவு செய்து மக்கள் பலருக்கு எது கேட்கணுமோ எது வேணாலும் கேளுங்க நாங்கள் பதில் சொல்கிறோம் வெளிப்படை தன்மையாக செயல்படணும்னு எங்கள் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு பின்பற்றுறோம் ஆனால் மினிமம் ஒரு ஒரு 2ஆம் கிளாஸ் பையன் இல்லை ஒரு எல்கேஜி பொண்ணு இருக்கிற அறிவு இருந்து அதை தாண்டி கேட்குற கேள்வியை மட்டும் தயவுசெய்து கேளுங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு அஜெண்டா வச்சுக்கிட்டு கிறுக்குத்தனமான கேள்விகளை தயவுசெய்து கேட்கலாம் எங்களை பொறுத்தளவு பாருங்க எங்கள் தலைவர்
ஆன்மீகத்துல அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. எங்க சொல்லும் போது மதுரை மீனாட்சிபட்டினம் தான் சொல்றோம். இப்ப நாங்க அவங்களெல்லாம் அழைக்கிறோம், அந்த கருத்து சொல்லுங்கன்னு சொல்றோம். நாங்க அவங்க மாதிரி எங்களை வந்து நீங்க ஆலோசனை சொல்லுங்க, அதை கேட்டு செய்யணும். இப்ப அமைச்சர் வந்து சொல்றாருன்னா மக்களை எந்தெந்த வகையில காப்பாத்துறது வேற சிந்தனை இல்லை. முதல்வர் புறநாள் இப்போ எத்தனையோ 1000 கோடி ரூபாய்கள் அரசுக்கு இழப்பீடு வந்தாலும் கூட அந்த இழப்பீடு கூட நாங்கள் தாங்கி கொண்டு மக்களை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த அத்தனை திட்டங்கள் இருக்குது. அமைச்சர் நாங்கள் இப்போ காலையில் இப்போ நீங்கள் பார்த்தீங்க, இப்போ மாலையில் 4 மணிக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியும். தயவு செய்து இந்த கொரோனாவை ஒழிப்பதற்கான முழு ஒத்துழைப்பும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது மட்டும் பத்திரிகைத்துறை தொலைக்காட்சி நண்பர்கள் செய்யணுமோ அவர்கள் நேரத்தை கருத்து.